கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அறிவோம் ஆயிரம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட் பத்தி தான் அதுல வந்து சிலபஸ் வைஸ் கவர் பண்ணலாம்னு இருக்கேன் டாபிக் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஏர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் எயிட்டீன் பிப்டி செவன் ரிவோல்ட் அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பாக்க போறோம் சோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்ல இருந்து டுவல்த் வரைக்கும் இருக்க எல்லா புக்ஸையும் ரெஃபர் பண்ணி அதுல இந்த டாபிக் எதுலதான் கவர் ஆகுதோ எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து கன்சாலேட் பண்ணி இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னாவே போதும் இந்த டாபிக்ல இருக்க எல்லா கொஷன்ஸுமே நீங்க ஈஸியா வந்து சால்வ் பண்ணிரலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்ஸ்டா நோட்டிபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிருங்க எயிட்டீன் பிப்டி செவன் ரிவால்ட்ட தமிழ்ல வந்து சிப்பாய் கழகம்னு சொல்லுவாங்க இங்கிலிஷ்ல வந்து த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் எய்ட்டீன் பிப்டி செவன் சொல்லுவாங்க செவன்ல இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலா இருந்தவர் வந்து லார்ட் கேனிங் அப்படிங்கிற இங்கிலீஷ் எல்லாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ரிவால்ட்டை பத்தி சிப்பாய் மியூட்டனின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா வந்து மிலிட்டரி ரிவால்ட் சொல்லுவாங்க ஏன்னா வந்து மிலிடரியில இருந்த சோல்ஜர்ஸ் தான் வந்து இந்த போராட்டத்துக்கான ஆரம்பத்தையே வந்து பண்ணி வச்சாங்க ஸோ வந்து இங்கிலீஷ் மேன்லாம் இதை வந்து மிலிடரி ரிவோல்ட்ன்னு சொல்லுவாங்க ஆனா இந்தியன்ஸ் வந்து இதை எப்படி ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எதனால அவங்க அப்படி சொன்னாங்கன்னா இந்த இந்த ரிவோல்ட் தான் வந்து நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட் பண்றதுக்கான வித்துட்டுச்சு அதனால இந்தியன்ஸ் வந்து இது ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த ரிவோல்ட்டுக்கான காசஸ் பாத்தீங்கன்னா ஆறு காசஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பொலிட்டிகல் காசஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காசஸ் எக்கனாமிக் காசஸ் சோஷியல் அண்ட் ரிலிஜியஸ் காசஸ் மிலிடரி காசஸ் இமீடியட் காசஸ் ஸோ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் காசஸ் பொலிட்டல் காசஸ் எதை பத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான பொலிட்டிகல் காஸ் வந்து சப்சிடரி அலையன்ஸ் ஆஃப் லார்ட் வெலஸ்லி நெக்ஸ்ட் வந்து லார்ட் டேல் டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் நெக்ஸ்ட் ஆஃப் இந்து ஸ்டேட்ஸ் சத்தாரா நாக்பூர் ஜான்சி அனெக்சேஷன் டு நானா சாஹிப்

அதுக்கப்புறம் நவாப் ஆஃப் அவுதோடைய ஸ்டேட்டையும் வந்து சேர்த்து வந்து அவங்க வந்து அனெக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து நானா சாஹிப்க்கு குடுத்துட்டு இருந்த பென்ஷனையும் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் முகல்ஸையும் வந்து அவங்களுடைய ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது பரம்பரை பரம்பரையாக வந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் வந்து ஒப்படைக்க சொல்லிட்டாங்க இதுதான் வந்து மெயினான பொலிட்டிக்கல் காசஸ் வந்து அமைஞ்சுது அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்ஷியன் லாங்குவேஜ் அப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தா பர்ஷியன் லாங்குவேஜா இங்கிலீஷால வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அது வந்து நம்ம மக்களிடையே வந்து பெரும் கோபத்தை வந்து ஏற்படுத்துச்சு நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து நம்மளால வந்து எட்டி பறிக்க முடியாத கனியா இருந்துச்சு ரொம்ப வந்து காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்மளை வந்து ரொம்ப வந்து இந்தியன்ஸ் வந்து நிறைய வந்து டாக்ஸஸ் வந்து பே பண்ண சொல்லியிருந்தாங்க ஹெவி ரெவென்யூ டாக்ஸஸ் நெக்ஸ்ட் எஜுகேட்டட் இந்தியன்ஸ் வென் நாட் கிவன் ஹை ப்ரொஃபைல் ஜாப்ஸ் படிச்சவங்களுக்கு ஹை ப்ரொஃபைல் ஜாப்ஸை வந்து அவங்க ஆங்கிலேயர்கள் வந்து கொடுக்கல ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்டான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காசஸை வந்து அமைஞ்சுது நெக்ஸ்ட் எக்கனாமிக் காசஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அதுக்கப்புறம் இந்தியன்ஸ் வர் ஃபோர்ஸ் டு ஒர்க் ஃபார் வெரி லிட்டில் வேஜஸ் அப்புறம் க்ளோசிங் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி விச் ரிசல்ட் இன் சிவியர் ஃபெமைன் ரொம்ப வந்து பஞ்சம் ஏற்பட்டது இதுதான் வந்து இம்பார்ட்டன்டான எக்கனாமிக் காசஸ் நெக்ஸ்ட் சோஷியல் அண்ட் ரிலிஜியஸ் காசஸ் பார்க்கலாம் எயிட்டீன் பிப்டி செவன் டைம்ல வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து எந்த இதெல்லாம் ட்ரெடிஷனா வச்சிருந்தாங்களோ சப்போஸ் லைக் சத்தி அப்புறம் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் விடோ ரீ மேரேஜ் இதையெல்லாம் வந்து அவங்க ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா வந்து தலையிட்டு அவங்க வந்து அதுல எல்லாம் முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தாங்க சோ அதெல்லாம் வந்து நம்ம மக்களிடையே பெரும் வெறுப்பை வந்து ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியன்ஸ் வந்து எல்லாரையும் வந்து ஹிந்துஸ்ல இருந்து வந்து கிறிஸ்டின்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணாங்க முஸ்லிம்ஸ் எல்லாரையும் வந்து கிறிஸ்டின்ஸா வந்து கன்வெர்ட் பண்றதுக்கான வேலைகள் எல்லாம் பார்த்து பார்த்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து நம்ம மக்களிடையே வந்து ரொம்ப கோபத்தை வந்து ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறம் ஹிந்துஸ்க்கும் முஸ்லிம்ஸ்க்கும் அவங்க வச்சிருக்க நிலத்துக்காக ரொம்ப அதிகமான டாக்ஸஸ் வந்து அவங்க வந்து போட்டாங்க சோ இதெல்லாம் வந்து சோசியல் அண்ட் ரிலிஜியஸ் தான் வந்து ஃபார்ம் ஆச்சு நெக்ஸ்ட் மிலிட்டரி காசஸ் பார்த்தோம்னா நம்மளுடைய சோல்ஜர்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்க நம்மளுடைய சோல்ஜர்ஸ் தான் வந்து ஆர்மியில நிறைய பேர் இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான சம்பளமும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ப்ரொமோஷனுமே வந்து கொடுக்கல இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு அதுக்கப்புறம் லார்ட் கேனிங் உடைய ஜெனரல் சர்வீசஸ் என்லெஸ்ட்மெண்ட் ஆக்ட் எயிட்டீன் பிப்டி போட்டது அது வந்து நம்ம மக்களிடையே வந்து ரொம்ப வந்து வெறுப்பு வந்து ஏற்படுத்துச்சு நெக்ஸ்ட் இமீடியட் காசஸ் பார்த்தோம்னா ஆஃப் டு நியூ ரைஃபிள்ஸ் பை பிரிட்டிஷ் அந்த அந்த ஸ்ல இருந்த கிரீஸை வந்து எதுவா யூஸ் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேட் ஆஃப் கவ் அண்ட் பிக் வந்து யூஸ் பண்ணாங்க அந்த ரைஃபிள்ஸ்ல வந்து கிரீஸ் பண்றதுக்காக சோ இது வந்து அத கவ்வையும் பிகையும் ரொம்ப சேக்ரடா வந்து அஹ் கும்பிட்டுட்டு இருக்க ஹிந்துஸ் இடையும் கிட்டேயும் வந்து ரொம்ப வந்து அதிருப்தியை ஏற்படுத்துச்சு அதனால போர் வந்து ரிவோல்ட் வந்து உடனே வந்து வெடிச்சிருச்சு சோ இது எங்க வெடிச்சது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன்த் மார்ச் எயிட்டீன் பிப்டி செவன் அன்னைக்கு பாரக்பூர்ல கல்கட்டா கிட்ட இருக்க பேரக்பூர்ல மங்கள் பாண்டே அப்படிங்கிற ஒரு சிப்பாய் வந்து அந்த கிரீஸ்டு கார்ட்ரிஜஸ்ஸ யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து ஆரம்பிச்சாரு சோ இதுதான் வந்து அந்த ரிவோல்ட் வந்து பெரிய அளவுல வெடிக்கிறதுக்கு இந்த கிரீஸ்டு கார்ட்ரிஜஸ் தான் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டான காரணமா இருந்தது சோ நெக்ஸ்ட் வந்து மங்கள் பாண்டேவ தொடர்ந்து வந்து மீரட்ல தான் வந்து அது ரொம்ப பெரிய இதுவோ வந்து ஸ்டார்ட் ஆச்சு எயிட்டீன் எல்லா சிப்பாய்கள் மட்டும் தான் சேர்ந்து வந்து இத வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சோ தான் வந்து இந்த சிப்பாய் மியூட்டினி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ மூணு இடத்துல வந்து ரொம்ப பெருசா வந்து இந்த ரிவால்ட் வந்து வெடிச்சது எந்தெந்த இடம் பாத்தீங்கன்னா கான்பூர்ல டெல்லியில லக்னோல அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் இந்தியா பேரலி பீகார் இந்த இடத்து இந்த இடங்கள்லயும் வந்து இந்த ரிவோல்ட் வந்து நடந்துச்சு பட் வந்து ரொம்ப கம்பேர் பண்ணும்போது இந்த மூணு இடங்கள்ல கான்பூர் டெல்லி அண்ட் லக்னோ இந்த மூணு இடங்கள்ல தான் வந்து ரொம்ப லெவல வெடிச்சது சோ இதுல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து கொஸ்டின் கேட்பாங்க கான்பூர்ல யார் வந்து ரிவோல்ட் வந்து முன்னின்னு நடத்தினாரு அவரை வந்து யாரையும் வந்து எதிர்த்து வின் பண்ணாரு இங்கிலீஷ் மென் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சோ இங்க பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸா கொடுத்துருக்கேன் பாக்கலாம் ரிவோல்ட் அட் கான்பூர்ல நானா சாஹேப் யாருன்னு பாத்தீங்கன்னா அடாப்டட் சன் ஆஃப் பேஷ்வா பாஜிராவ் டூ அவருக்கு வந்து தாந்தியா தோப்புங்கிறவர் வந்து ஹெல்ப் பண்ணாரு அவங்கள வந்து யாரு டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னா கேம்ப்வெல் அப்படிங்கிறவர் வந்து டிஃபீட் வந்து டிஃபீட் பண்ணிட்டு கான்பூரை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் ரிவோல்ட் அட் டெல்லி டெல்லியில பகதூர் டூ அவர் வந்து ஒரு மகள் எம்பரர் அவர் தான் வந்து அந்த ரிவோல்ட் வந்து முன்னின்று நடத்தினாரு அவரை வந்து சார் ஆர்கேல் வில்சனோ நிக்கல்சன் அண்ட் சோ ஜான் லாரன்ஸ் இவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து ஷா டூவையும் வந்து வீழ்த்திட்டாங்க நெக்ஸ்ட் லக்னோல பேகம் ஹசரத் மஹால் அப்படிங்கிறவங்க அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒய்ஃப் ஆஃப் நவாப் ஆஃப் ஹவுத் இப்ப ஒன் மார்க்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒய்ஃப் ஆஃப் நவாப் ஆஃப் ஹவுத் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க நீங்க அங்க வந்து பேகம் ஹசரத் மஹால் சொல்லி செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அவங்க வந்து ரிவோல்ட் நடக்கும் போது வந்து சார் லாரன்ஸையும் கொலோனல் நேயிலையும் வந்து ாங்க ஆனா அவங்களை யாரு டிஃபீட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் கோலன் கேம்பெல் வந்து அவங்களை டிஃபீட் பண்ணிட்டு லக்னோவை வந்து திருப்பி வந்து எயிட்டீன் எயிட் மார்ச்ல வந்து கேப்சர் பண்ணிட்டாரு நெக்ஸ்ட் அட் சென்ட்ரல் ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் தான் வந்து முன்னின்று நடத்தினாங்க அவங்க வந்து குவாலியர் பிளேஸ்ல தான் வந்து ரிவால்ட் வந்து பண்ணாங்க வந்து கான்பூர்ல வந்து நானா சாஹிப் ஹெல்ப் பண்ணாரு அங்க அந்த ரிவால்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் வந்து இங்க வந்து ஜான்சி ராணிக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி சென்ட்ரல் இந்தியால அவங்க கூட வந்து கம்பைன் பண்ணிட்டாரு நெக்ஸ்ட் ரிவால்ட் அட் பேரிலி அங்க வந்து சிப்பாய்ஸே வந்து எந்த லீடர்ஸும் அங்க வந்து ரோஹில் காந்த் அப்படிங்கிற ஒரு சிட்டியில வந்து அவங்க வந்து ரிவால்ட் வந்து பண்ணாங்க நெக்ஸ்ட் ரிவால்ட் அட் பீகார்ல குன்வர் சிங் அவரு அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய பிரதர் வந்து அமர் அவங்க தான் வந்து இந்த ரிவால்ட் வந்து பண்ணாங்க இந்த ரிவால்டோட ரிசல்ட் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது நம்மளுடைய ஃபெயிலியர் தான் ஆனா அதை நம்ம வந்து ஃபெயிலியரா வந்து கன்சிடர் பண்ணவே தேவையில்லை எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ரிவோல்ட் தான் வந்து நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டுக்கு வந்து வித்தா அமைஞ்சது அதனால இது வந்து நம்ம ஃபெயிலியரா வந்து கன்சிடர் பண்ணவே தேவையில்லை ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்னென்னலாம் அதுக்கப்புறமா நம்மளுக்கு என்னென்ன சலுகைகள்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரூல் எண்ட் ஆயிட்டு பிரிட்டிஷ் வந்து டைரக்டா வந்து நம்ம ஆட்சி பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற பதவியை வந்து வைஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிலிஜியஸ் ஃப்ரீடம் கொடுத்தாங்க நல்லா நம்ம நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்மளுடைய சாமிகளை கும்பிட்டுக்கலாம் அந்த மாதிரிலாம் நிறைய ரிலிஜியஸ் ஃப்ரீடம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஹையர் போஸ்ட்ல வந்து இந்தியன்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்றதுக்காக வந்து நிறைய முடிவுகளும் எடுத்தாங்க அதுக்கப்புறம் குயின் விக்டோரியா வந்து ஒரு ப்ரோக்ளமேஷன் கொடுத்தாங்க எயிட்டீன் ஃபிப்டி எயிட்டில் அதை வந்து மேக்ன கார்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை படித்தவர் அந்த ப்ரோக்ளமேஷனை படித்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கேனிங் லார்ட் கேனிங் தான் வந்து கவர்னர் ஜெனரலா இருந்தாரு ஸோ அவரு தான் வந்து கடைசி கவர்னர் ஜென்ரல் ஃபர்ஸ்ட் வைஸ் ராய் ஆஃப் இந்தியா எப்போ அப்படின்னு குவீன் விக்டரோட ப்ரோக்ளமேஷன் பிப்டி எயிட் இதுக்கப்புறம் இங்க நான் இது ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்கேன் ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மங்கல் பாண்டே பாரக்பூர்ல வந்து ரிவோல்ட் ஸ்டார்ட் பண்ணவரு பகதூர் ஷா டூ வந்து டெல்லியில ரிவோல்ட் பண்ணவர் நானா சாஹிப் கான்பூர் பேகம் அசரத் மஹா மஹல் லக்னோ ராணி லக்ஷ்மி பாய் சென்ட்ரல் இந்தியா நெக்ஸ்ட் இன்னொரு மேட்சும் இருக்கு ராணி லக்ஷ்மி பாய் ஜான்சி பகதூர் ஷட்டு இஸ் அ மொகல் எம்பையர் ரிவோல்ட் கிரேட் ரிவோல்ட் எப்ப நடந்ததுன்னா எயிட்டீன் பிப்டி செவன் லக்னோல எப்போ வந்து இங்கிலீஷ் வந்து திருப்பி வந்து லக்னோவை கேப்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எயிட்டீன் பிப்டி எயிட்ல குயின் விக்டோரியஸ் ப்ரோக்லமேஷன நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மேக்னகார்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இதுதான் வந்து எயிட்டீன் பிப்டி செவன் ரிவால்ட் என்டையர் டீடைல்ஸ் எல்லா டீடைல்ஸுமே இதுல கவர் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டா நோட்டிபிகேஷன்ஸ்க்கு பெல் பிரஸ் பண்ணுங்க